பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்துக்குமாகி உண்டாவதாக இறைவேண்டுதல் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். மாதத்தில் கடைசி வாரத்தில் உம்மை துதிக்கவும் உம்மை போற்றுவோம், உம்முடைய நாமத்தை கனம் செய்வோம். தேவரீர், உம்முடைய வார்த்தை நிமித்தம் நாங்கள் தியானித்து எங்கள் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ளவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடந்த வாரங்கள் முழுவதும் நீர் காத்து வழிநடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, நீர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் துதிகளை ஏற்றுக்கொண்டு பெருத்தமான ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீர் பலப்படுத்தும். அவர்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அனைத்தும் நீர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறீர். மறு உத்தரவு பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய செய்தியை அளிக்கிற ஆயருக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் நிரப்பி அப்பா உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று இறைவனை போற்றுவோம். கல்வாரி துதி கீதங்கள் இரண்டாம் பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடுவோம். சன்னதி சேரவுமே சந்ததம். இத்தனை மகத்துவமுள்ள பதமி புழுக்களாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதமி புழுக்களாம் எங்களுக்கு, எத்தனை மாதையின் திருபை ஆச்சரியம், எத்தனை மாதரூபை எத்தனை ஆச்சரியம். வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் ஸ்தோஸ்திரம் நினைங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதாங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரையொரு ஸ்தேத்தமில்லை பரம சோஸ்தீரம் இயேசுநாதா
இருக்கும் சோஸ்தீரம் இயேசுநாதா சோஸ்தீரம் இயேசுநாதா உமக்கென்றும் சோஸ்தீரம் இயேசுநாதா சோஸ்தீரம் செய்கிறோம் நின்னடி நாமத்தினாத சோஸ்தீரம் செய்கின்றோம் நின்னடி நாமத்தினாதரவில் நாம் நின்று வண்ணமாகவே இறைவனை போற்றுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலை கூர்ந்து மகிழ கடவோ. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமுண்டாவதாக. திரேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீ பரிசுத்த, சர்வ வல்லவரே நீ பரிசுத்த, சாவா முடிவரே நீ பரிசுத்த. ஆண்டவரே, எங்களுக்காக சிறையில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபியாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபியாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபியாயிரும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்கு உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்புக்கும் அவர் நம்பத்தக்கவர் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பு நடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் முத பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரனல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜம் சமீபித்திருக்கிறது. மனந்திரும்பி சுவிசேஷத்தில் மன்னம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழுங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாம் சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்கள் இடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல எல்லார இடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் இருக்கமாக இருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழைக்க நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இறுக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தனையும் நமக்கு கட்டளிட்டார்லே. வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தல்வராக, ஆமேன். சபையார் அமருவோம். திருமறை பாட வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பகுதி ஆதிகாகம் 24 அதிகாரம் முதலாம் வசனம் முதல்
பதினான்காம் வசனமுடைய ஆதி ஆகமம் 24 அதிகாரம் முதலாம் வசனம் முதல் 14 வசனமுடைய ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டிலுள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானவருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனுக்கும் தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலுமிருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தாலாகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருள்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் வந்து ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டியிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளே சொல்லிக்கொண்டது என்னவென்றால், என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரிய சித்தி பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இங்கு இந்த தண்ணீர் தூரண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்கு நியமித்தவளாயிருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான் என்பது வாசிக்க முடியாத குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் வசனங்கள் 5-7 வரை. யூத தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதி நாட்களில் அபியும் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்தைகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாயிருந்தபடினால் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் என்பதே பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாதாம். சபையாராமருவோம். தேவனுடைய செய்தி நம் மத்தியில் இருக்கிற ஆயர் அவர்கள் கொடுப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே,
இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையிலே ஆண்டவுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் மேலான பாக்கியத்தை கணம்போதுகர் அவர்கள் எனக்கு அருளினதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஞாயிறு முதியோர் ஞாயிறு, ஆகையினாலே முதியோரின் ஞானம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்கும்படியாக திருமண்டலம் நமக்கு பாடங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் இரண்டு பாடங்களை நாம் வாசித்தோம். முதியோரின் ஞானம், சாலமன் ராஜாவை நாம் எடுத்துக்கொண்டால் அவரை ஞானத்திற்கு அடையாளமாக வேதாகமம் நமக்கு குறிப்பிடுகிறது. அவருடைய அரசாட்சியில் அவருக்கு ஆலோசனை சொல்லுவதற்கென்று முதிர் வயதானவர்களை அவர் வைத்திருந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய மகன் ரெகொபெயாம் முதியோர்களின் ஆலோசனையை நிராகரித்து இளைஞர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதால் அவருடைய அரசாட்சி வீழ்ச்சியுற்றதாக ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 12 அதிகாரம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. சாலமோன் நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஒரு தந்தை மற்றும் அவருடைய நண்பர்களின் அறிவுறுத்தல்களை புறக்கணிக்கக்கூடிய எந்த ஒரு மகனும் கடவுளுடைய பார்வைக்கு ஏற்புடையவன் அல்ல என்பதாக தன்னுடைய புத்தகத்திலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விதத்திலே ரெகொபெயாம் பெரியோர்களுடைய ஆலோசனையை புறக்கணித்தது அவருடைய நடவடிக்கையினுடைய பின்னடைவுக்கு காரணம் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படியானால் முதியவர்களின் ஞானம் இளைய தலைமுறைகளுக்கு பலம் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அது அவருடைய அனுபவங்களின் கூட்டுத்தொகையாக அது இருக்கிறது. ஆகையினாலே தான் முதியோர்களின் ஞானம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்பதை நாம் பார்க்கிறோம். முதியவர்களுடைய முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சுருக்கமாக இருக்கும். அந்த சுருக்கம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் புகழ்பெற்ற அவருடைய கடந்த கால அனுபவங்களை அது வெளிப்படுத்துகிறது. அவருடைய கரங்களினுடைய உள்ளங்கைகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் காய்ப்பு பிடித்து போயிருக்கும். அது எதை நமக்கு வெளிப்படுத்தல் என்று சொன்னால் அவருடைய கடினமான உழைப்பை அது வெளிப்படுத்துகிறது. அவருடைய தலையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் முடிகளெல்லாம் வெண்மையாக இருக்கும். அது அவருடைய வாழ்வினுடைய அனுபவத்தின் கிரீடமாக அது இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. கடைசியாக அவருடைய கண்கள் மங்கி போயிருக்கும். அந்த மங்கிப்போன கண்கள் தான் இளைய தலைமுறைக்கு ஒளி விளக்காக இருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகையினாலே முதியோருடைய ஞானம் இளைஞர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்பதை திருமறை பாடங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. அதன் அடிப்படையிலே 3 குறிப்புகளை இந்த காலை நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். அதை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய பார்வைக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். முதலாவதாக நாம் வாசித்த ஆதியாகம புத்தகத்தில் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன என்று சொன்னால் கடவுள் பயத்தில் வெளிப்படும் முதியோரின் ஞானம். முதியோர்கள் பொதுவாக கடவுள் பயம் தெய்வ பக்தி மிக்கவர்களாக இருப்பார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த பகுதியை 24 அதிகாரம் முதல் 14 வசனங்கள் நமக்கு நினைப்பூட்டுவதாக இருப்பதை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதாக சாலமோன் தன்னுடைய புத்தகத்திலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று சொல்லி ஒருவேளை கேட்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் தீமையை விட்டு விலகி இருத்தல் என்று பொருள்படும். ஞானம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் ஆண்டவருடைய சத்தியத்திலே, ஆண்டவருடைய வழியிலே, ஆண்டவருடைய திட்டங்களிலே நாம் வாழும் பொழுது அல்லது அவைகளை சிந்தித்து அதை செயல்படுத்தும் பொழுது அதுவே கடவுளுடைய ஞானமாக விளங்குகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த விதத்தில் இந்த ரெண்டையும்
ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தினார் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்கு பயந்ததினாலே, ஞானமான காரியத்தை அவர் தீர்மானித்ததினாலே அவனும் அவருடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆபிரகாமுக்கு வயது 140 இந்த நிலையிலே, அவருடைய மகனாகிய ஈசாக்குக்கு 40 வயது. ஸோ வயது முதிர்ந்த ஆபிரகாம் என்ன நினைக்கிறான், திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய அல்லது வயதுக்கு வந்த தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்வதற்காக மணப்பெண்ணை தேட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறான். அந்த பொறுப்பை தன்னுடைய மூத்த ஊழியக்காரன் எலியேசரிடத்தில் அவன் கொடுக்கிறான். அவனுடைய வயது 85 அந்த சமயத்தில். ஸோ ஆபிரகாம் தன்னுடைய மூத்த ஊழியக்காரனாக எலியாசனிடத்தில் இந்த விவரங்களை எல்லாம் சொல்லி அனுப்புவதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக சொல்லுவது என்ன என்று சொன்னால், வேதாகமம் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மனமுடித்து வைப்பதைத்தான் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் இந்த காலத்தில் அவைகளெல்லாம் மாறி வரக்கூடிய ஒரு சூழலிலே நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலை நாடுகளிலே கிட்டத்தட்ட 50% அதிகமான திருமணங்கள் பெற்றோர்கள் உடைய அனுமதியோடோ அல்லது பெற்றோர்கள் முடித்து வைத்து முடிப்பதாக தெரியவில்லை. ஆனால் இந்தியாவிலேயும் அதுபோன்ற ஒரு சூழலுக்கு நேராக நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பல நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் ஆபிரகாம் தன்னுடைய நாட்களிலே அவர் தன்னுடைய மகனுக்கு பெண் பார்த்து திருமணம் முடிப்பதை குறித்து இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. 3வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆதியாகமம் 24:3 தன்னுடைய வேலைக்காரனிடத்திலே எங்கே போய் பெண் பார்க்க வேண்டும் என்பதாக சுட்டி காட்டுகிறார். என்ன சொல்லுகிறார், தன்னுடைய மகன் வந்து தான் வாழுகிற இந்த கானான் தேசத்தில் தான் வாழணும், ஆனால் நீ கானானிய பெண்ணை அவனுக்கு மணப்பெண்ணாக தேர்ந்தெடுக்கக்கூடாது என்று சொல்லி அவர் சுட்டி காட்டுகிறார். ஏன் கானானில் வாழணும் ஆனால் கானானிய பெண் வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், கானானியர்கள் பல தெய்வ வழிபாடு கொண்டவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் சிலை வணக்கம் கொண்டவர்கள். ஆகையினாலே பல தெய்வ வழிபாடு கொண்ட சிலை வணக்கம் கொண்ட ஒரு பின்னணியத்தில் உள்ள ஒரு மணப்பெண்ணை தன்னுடைய மகனுக்கு தேர்ந்தெடுத்தால் பிற்காலத்தில் தன்னுடைய மரணத்துக்கு பின்பு அவர்கள் வழிவிலகி போவதற்கு, மெய் தெய்வத்தை விட்டு வழிவிலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதாக நினைத்து அவன் கானானிய பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டாம் என்பதாக இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். காரணம் என்ன என்று சொன்னால், ஆபிரகாம் ஒரு தெய்வ வழிபாடு கொண்டவன், அவன் பல தெய்வ வழிபாடு கொண்டவன் அல்ல. ஆகையினாலே ஒரு தெய்வ வழிபாடு கொண்ட ஆபிரகாமுக்கு ஒரு தெய்வ வழிபாடு கொண்ட பின்னணியத்தில் உள்ள மணப்பெண்ணைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இனத்தாரிடத்திற்கே செல்ல வேண்டும் என்பதாக அவனுக்கு அறிவுறுத்தி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த முடிவுக்கு அவர் வந்தான் என்பதை நாம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், பின்னால் 21வது அதிகாரத்துக்கு நாம் சற்று திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன என்று சொன்னால், ஆகார் தன்னுடைய மகனாகிய இஸ்மவேலுக்கு எகிப்திய பெண்ணை திருமணம் செய்ததாக நாம் அங்கே பார்க்கிறோம். அது புற இனத்து பெண். ஆகையினாலே அவன் வழிவிலகி போனதை குறித்து அங்கே சொல்லியிருக்கிறது. ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்மவேலுடைய வம்சம்தான் இஸ்லாமியர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். ஸோ அந்த விதத்திலே ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்குக்கு மிக கவனமாக மெய் தெய்வத்தினுடைய பின்னணியத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணப்பெண்ணைத்தான் அவன் மணமுடிக்க வேண்டும் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். ஒரு இது நமக்கு இந்த காலத்து நிலைமைக்கு நாம் எடுத்து சொல்வோம் என்று சொன்னால், ஒருவேளை அந்த காலத்தே நீங்கள் அதுக்கு பிறகு ஆபிரகாமுடைய காலத்துக்கு பிறகு மோசேக்கு ஆண்டவர் கொடுத்த நியமங்களில் ஒன்று என்னென்னா, ஒரு யூதன் வந்து அந்நிய பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது என்பதாக உபாகம புத்தகம் 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் கோடிட்டு காட்டப்பட்டிருக்குது. கானானிய பெண்ணையோ அல்லது வேறு புற இனத்து பெண்ணையோ யூதர்கள் வந்து திருமணம் முடிக்கக்கூடாது என்பதாக அங்கே சுட்டி காட்டப்பட்டது. அப்படியானால் புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கொரிந்தியர்களது நிருபத்தில் பவுலப்போஸில் என்ன சொல்லுகிறார், ஒரு விசுவாசி விசுவாசியைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதாக அவர் அங்கே ஆலோசனையாக குறிப்பிடுவதை 2 கொரிந்தியர் 6:14-18 வரையிலையும், 1 கொரிந்தியர் 7:39-40 அங்கே கோடிட்டு காட்டுகிறார். அப்படியானால் ஒரு விசுவாசி
விசுவாசத்துக்குள்ள வந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு நியதியை ஆபிரகாம் தன்னுடைய துவக்க காலத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றினான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், கடவுளுடைய பயம், கடவுள் நம்பிக்கை அவனுக்கு ஆழமாக இருந்ததை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஸோ கடவுள் பயம் என்ன வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், அவர் ஏற்கனவே கடவுள் விட்டு வெளிவிலகி போய்விடக்கூடாது, தீமையான காரியத்துக்கு தன்னுடைய மகன் பிற்காலத்திலே அடியெடுத்து வைத்துவிடக்கூடாது என்பதற்காக தெய்வ பயத்தோடும் கடவுள் நம்பிக்கையோடும் இந்த காரியத்திலே தன்னுடைய வேலைக்காரனுக்கு அறிவுறுத்தி சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கடவுள் ஏற்கனவே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 12:2 அவரை அந்நிய பின்னணியத்திலிருந்து அழைத்து அவரை பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்கு செல்வதாகவும் அங்கே அவனுடைய சந்ததியை அவர் பெருக பண்ணுவதாகவும் அவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கார். அந்த வாக்கை நம்பினவனாக ஒரு விசுவாச குடும்பத்திலிருந்து அல்லது தன்னுடைய இனத்திலிருந்து அந்த மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கார். இன்றைக்குள்ள ஒரு சூழலை நாம் இதோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு கடவுள் பயம் என்பது போதுமான அளவு இல்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும். ஆகையினால தான் பெற்றோர்களுடைய முதிர்ந்த அறிவின் நிமித்தமாக வெளிப்படக்கூடிய ஆலோசனைகளை தவிர்த்து தங்களுடைய விருப்பப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு முன் வருவதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழியிலும் புஸ்தகம் 3:5-6 என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆலோசனையாக சாலமோன் குறிப்பிட்டு சொல்லுவது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து உன் வணிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள்வாய் என்று சொன்னால் உன் காரியம் ஜெயமாக இருக்கும், சாத்தியமாகும் என்பதாக அவர் 5:6 சொல்லியிருக்கார். அப்படியான இன்றைக்கு இளைய தலைமுறை முதியோர்களுடைய ஞானமாகிய கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் கடவுள் மேலுள்ள நம்பிக்கையையும் தங்களுடைய வாழ்விலே ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ முதியோர்கள் மீதான அந்த அன்பை அக்கறையை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அவருடைய மாதிரியை இன்றைக்கு இளைய தலைமுறை பின்பற்றுவார் என்று சொன்னால் அவருடைய வருங்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பாடம் 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3:3-14 உள்ள பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், கடவுள் நம்பிக்கையில் வெளிப்படும் முதியோரின் ஞானம். கடவுள் நம்பிக்கையில் வெளிப்படும் முதியோரின் ஞானம். இந்த வேத பகுதியை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே பவுலப்போஸ்தலன் தன்னுடைய ஆன்மீக மகனாகிய தீமோத்தேயுவுக்கு இந்த பகுதியை எழுதியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து இந்த நிருபங்களை அவர்தான் எழுதினார். அப்பொழுது அவர் சிறைச்சாலையில் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே சிறைச்சாலை நிருபங்கள் என்று சொல்லி அதற்கு பெயர். ஸோ அந்த விதத்தில் இங்கே பவுலப்போஸ்தலன் தன்னுடைய தீமோத்தேயுவுக்கு என்ன எழுதுகிறார் என்று சொன்னால், உன்னுடைய கடவுள் நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக தீமோத்தேயுவுக்கு அறிவுரையாக அங்கே சொல்லுகிறார். தீமோத்தேயு என்பவன் ஒரு இளைஞன், பவுலோடு கூட பணியாற்றினவன். ஆகையினாலே இளைஞனாகிய தீமோத்தேயுவுக்கு இந்த அறிவுரையை அவருக்கு சொல்லி எழுதுவதை நான் பார்க்கிறேன். ஏன் இந்த அறிவுரையை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், பவுலப்போஸ்தலன் சிறைச்சாலையில் இருக்கிறார், ரோம சிறைச்சாலையில். தீமோத்தேயு எபேசு திருச்சபையிலே ஊழியக்காரனாக இருக்கிறார். அப்படி அவர் ஊழியக்காரனாக இருக்கும் பொழுது திருச்சபைக்கு உள்ளேயும் திருச்சபைக்கு வெளியேயும் இருந்து ஏராளமான பிரச்சனைகளை தீமோத்தேயு சந்திக்க வேண்டியது இருந்தது. திருச்சபைக்கு உள்ளே இருந்து என்ன பிரச்சனை, விசுவாசிகள் மூலமாக வந்த பிரச்சனை. விசுவாசிகள் என்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள், தவறான போதனை, கள்ள போதனை அல்லது செழிப்பு உபதேசம். இது இந்த காலத்தில் மட்டுமல்ல அந்த காலத்திலேயும் திருச்சபை மக்களை திசை திருப்பி இருக்கிறது. அந்த விதத்திலே செழிப்பு உபதேசம் திருச்சபை மக்கள் மத்தியிலே அல்லது விசுவாசிகள் மத்தியிலே தீமோத்தேயுவின் மீது வேறுபட்ட ஒரு கருத்தை கொள்ளுவதற்கு அது தூண்டியதாக நாம் பார்க்கோம். ஆகையினால விசுவாசிகள் கொடுத்த அழுத்தம் ஒரு பக்கம், இரண்டாவது வெளியிலிருந்து வந்த அழுத்தம். வெளியிலிருந்து வந்த என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவிசுவாசிகள் மூலமாக, அவிசுவாசிகள் என்ன, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அல்லது இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுவதற்கு மிக பெரும் எதிர்ப்பை கொடுத்து வந்த ஒரு சூழல். அந்த சமயத்தில் தான் நீரோ மன்னன் ஆட்சி செய்த ஒரு சமயம். ஆகையினாலே திருச்சபைக்கு மிகப்பெரிய உபத்திரவத்தை கண்டு வந்த ஒரு காலம். ஆகையினாலே திருச்சபைக்கு வெளியிலிருந்தும் பிரச்சனை வந்ததினாலே தீமோத்தேயுவினுடைய விசுவாசம் அசைக்கப்பட்டது.
அவன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே சோர்ந்து போனவனாக காணப்பட்டான், விசுவாசத்திலே தளர்ந்து போனவனாக இருந்தான். அந்த சூழ்நிலையிலே தான் பவுலப்போஸ்தலன் இந்த பகுதியை அவனுக்கு சுட்டிக்காட்டி எழுதுகிறான். என்ன சுட்டிக்காட்டி எழுதுகிறார் என்று சொன்னால், ஐந்தாவது வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுகிறது, இளைஞனாகிய தீமோத்தேயுவுக்கு எபேசு திருச்சபையிலே அவன் இருந்த பொழுது அவனுடைய விசுவாசம் தளர்ந்து போய் ஆன்மீக ரீதியிலே சோர்ந்து போயிருந்த அவனை ஊக்கப்படுத்துவதற்காக, உற்சாகப்படுத்துவதற்காக அல்லது தைரியப்படுத்துவதற்காக சில அறிவுரைகள் எழுதுகிறார். அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான்காவது வசனத்தை பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார், இளைஞனாகிய தீமோத்தேயுவே நீ சோர்ந்து போய் விசுவாசத்தில் தளர்ந்து இருந்து ஊழியத்தை நீ செய்து ஊழியத்தை விட்டுவிடலாம் என்கிற ஒரு நிலைக்கே நீ தள்ளப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய முந்தைய நிலைமையை நீ நினைத்துப்பார் என்பதாக அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ விசுவாசத்தில் கபடற்றவனாக இருந்தாய், விசுவாசத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தாய், விசுவாசத்தில் மாயமற்றவனாக இருந்தாய். அப்படிப்பட்ட நிலையிலிருந்த நீ இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டதனுடைய காரணம் என்ன என்பதை சிந்தித்து பார்த்து அதில் இருந்து நீ வெளிவர வேண்டும் என்பதாக அவர் சொல்லுகிறார். ஐந்தாவது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார், கடவுள் நம்பிக்கைக்கு உனக்கு மிக பெரும் முன்மாதிரியாக இருந்தது உன்னுடைய முன்னோர்கள், உன்னுடைய பாட்டி, உன்னுடைய தாய் என்பதை அவருடைய கடந்த கால விசுவாச வாழ்க்கையை அவருக்கு சுட்டி காட்டுகிறார். எப்படி சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், தனது தாயையும் பாட்டியையும் நீ எடுத்துக்காட்டுகளாக வைத்து நீ உன்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பேரில் வைத்தாய். பவுலப்போஸ்தலனுடைய முதல் மிஷினரி பயணத்திலே முதலாவதாக லிஸ்திராவுக்கு வந்த பொழுது இந்த யூத பின்னணியத்தில் இருந்த அவனுடைய பாட்டி லோவிசால் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவள் மூலமாக அவனுடைய மகளாகிய ஐனிக்கையாலும் ஏற்றுக்கொண்டார். தீமோத்தேயு மூன்றாம் தலைமுறை. ஸோ மூன்றாம் தலைமுறையாக தீமோத்தேயுவும் அவருடைய வாழ்க்கையினுடைய மாதிரியை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையினால தான் நீங்கள் என்ன சொல்லுகிறார், கடவுள் நம்பிக்கையில் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்கும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் விசுவாசம் நிலைத்திருந்தது போல உனக்குள்ளும் நிலைத்திருந்தது. ஒரு காலத்தில் அவர்களுக்கு இருந்த அதே விசுவாசம் உனக்கும் நிலைத்திருந்தது என்பதாக சொல்லி அவருக்கு அறிவுறுத்தி, இப்போது நீ ஏன் தளர்ந்திருக்கிறாய் என்பதை மனதிலே கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறார். ஆறாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ தெய்வ பக்தி மிக்க ஒரு குடும்ப பாரம்பரியத்திலிருந்து அல்லது பின்னணியத்திலிருந்து வந்திருக்கிறாய், நீயும் அவருடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய மாதிரியை பின்பற்றி நீயும் விசுவாசத்திலே நிலைத்திருந்தாய், ஆனால் இப்பொழுது சோர்ந்திருக்கிற உனக்கு நீ செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால், கடவுள் உனக்கென்று பிரத்யேகமாக கொடுத்த அந்த வரம், ஊழியத்திற்கான அல்லது விசுவாசத்திற்கான கடவுள் பேரில் நீ கொண்டிருந்த நம்பிக்கைக்கான அந்த வரத்தை திரும்பவும் அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும் என்பதாக அவர் அங்கே ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறார். சொல்லிட்டு ஏழாவது எட்டாவது வசனத்தில் அவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன என்று சொன்னால், தீமோத்தேயுவுக்கு கொடுக்குற அந்த அறிவுரை ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை. என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இது நிமித்தம் இப்படி நீ வரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு நீ வந்து ஆவிக்குரிய ரீதியில் சோர்ந்து விசுவாசத்தில் தளர்ந்து போயிருக்கக்கூடிய இந்த சூழலில் நீ ஊழியத்தை விட்டு போய்விடலாம். ஏனென்று சொன்னால் சபைக்குள்ளிருந்தும் சபைக்கு வெளியிலிருந்தும் உனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, ஆகையினால் விட்டுவிடலாம் என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கிறாயே, நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார், இது நிமித்தம் நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவூட்டுகிறேன் சொல்லிட்டு ஏழாவது எட்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கடவுள் கொடுத்திருக்கிற அந்த வரம் வந்து சாதாரணமானதில்லை. நீ உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும் இருந்தக்கூடிய அழுத்தங்களையும் பயமுறுத்தல்களையும் நினைத்து நீ ஊழியத்தை விட்டே போய்விடலாம் என்று சொல்லி நீ பயந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வரம் உனக்கு பலம் மிக்கது, அது மட்டுமல்ல அன்பை வெளிப்படுத்தக்கூடியது, அது மட்டுமல்ல தெளிந்த புத்தி, அது இன்னொரு விதத்தில் சொன்னால் ஞானம் என்பதாக சொல்லுகலாம். ஸோ அந்த விதத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த பலத்தையும் அன்பையும் ஞானத்தையும் நீ வந்து
பெற்றிருக்கிறாய், அதை நீ திரும்பியும் அனல் மூட்டி எழுப்பி செய்ய வேண்டியதையும் எட்டாவது வசனத்தை சொல்லுகிறார். என்ன செய்ய வேண்டும்? ஆகையால் நம்முடைய கர்த்தரா பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது, நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தேங்க அனுபவி என்பதாக சொல்ல. பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறத பார்த்த உடனே இவன் நம்மளுக்கும் இதே மாதிரி நிலைமை வந்துடும், ஏன்னா நீரோடைய காலத்தில் ரொம்ப உபத்திரம் வந்து கொண்டிருக்கிறத நினச்சிக்கிட்டு ஊழியத்தையே விட்டுவிடலான்னு நினைக்கும் பொழுது பவுல போசன் என்ன சொல்லுகிறான், என்னோடு கூட நீ தீங்கு அனுபவி, நான் இங்கே இருக்கிறதுனால நீ இங்கே சிறைச்சாலைக்கு வந்துடுவேங்கிறத கஷ்டமாக நினச்சி நீ ஊழியத்தை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, என்னோடு தீங்கு அனுபவி என்பதாக அங்கே ஆலோசனை சொல்லுவதை நாம் இங்கே அவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம். ஸோ இந்த பத்தியில் நாம் கற்றுக்கொள்வது என்ன என்று சொன்னால், முந்தைய தலைமுறை அதாவது முதியோர்கள் லோவிசாலும் சரி ஐனிக்கையாலும் சரி, அந்த தலைமுறையிலிருந்து திமுத்தேயு இளைய தலைமுறை அவன் பெற்றுக்கொண்டது என்ன, அவரிடத்தில் காணப்பட்ட கடவுள் நம்பிக்கை. அந்த கடவுள் நம்பிக்கை அவர்களிடத்தில் நிலைத்திருந்தது போல இவனிடத்திலும் நிலைத்திருந்தது, அதிலே தொடர்ந்து வளர வேண்டும் என்பதாக பவுல் அப்போஸ்தலன் இங்கே சுட்டி காட்டுகிறார். எனக்கு அன்பான இளைய தலைமுறை சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்ன என்று சொன்னால், முதியோர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை மையமாக கொண்டு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடவுள் நம்பிக்கையே தங்களுடைய வாழ்வின் மையமாக கொண்டவர்கள். ஸோ அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தினாலே தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை வடிவமைக்கப்பட்ட இந்த முதியோருடைய வாழ்விலிருந்து கடவுள் நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அது நல்ல சூழ்நிலையில் மட்டுமல்ல, எல்லா சூழ்நிலையிலேயும். திமுத்தேயுக்கு வந்த சூழ்நிலை என்ன? திருச்சபைக்குள்ளேயும் அழுத்தம், வெளியிலேயும் பிரச்சனை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் விட்டுவிட யோசித்தான். எல்லா சூழ்நிலையிலேயும் கடவுள் நம்பிக்கையிலே நாம் உறுதியாக நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இறுதியாக நாம் வாசித்த லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தில் இன்னொரு குறிப்பை நாம் பார்க்கிறோம். கடவுள் நீதியில் வெளிப்படும் முதியோரின் ஞானம். முதல்ல சொன்னேன், கடவுள் பயத்தில் வெளிப்படும் முதியோரின் ஞானம். ரெண்டாவது, கடவுள் நம்பிக்கையில் வெளிப்படும் முதியோரின் ஞானம். மூன்றாவது, கடவுள் நீதியில் வெளிப்படும் முதியோரின் ஞானம். இங்கே நாம் பார்க்கிற ஒரு சம்பவம், மூன்றே மூன்று வசனம்தான் நாம் வாசித்தோம். இந்த பகுதியிலே லூக்கா வந்து ரொம்ப அழகாக வயது சென்ற ஒரு தம்பதியரை குறித்து சிறப்பாக அங்கே சுட்டி காட்டுகிறார். அந்த தம்பதியர் யார் என்று சொன்னால், சகரியா அவருடைய மனைவி எலிசபெத் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த பத்தியில் அவர்களை மிக சிறப்பாக ரெண்டு மூன்று வசனங்களிலே அவர் விவரிக்கிறார். எப்படி என்று சொன்னால், அந்த காலத்தில் ரோமர்கள் தான் முழு நாட்டையும் ஆட்சி செய்து வந்த ஒரு சூழல். அப்பொழுது யூதேயாவை ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜாவை அவர்கள் ஏற்படுத்தினால் அவருடைய பெயர் தான் ஏரோது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏரோதுடைய ஆட்சி காலத்தில் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு துவங்குகிறது. ஸோ அவன் ஏரோது என்ன செய்தான் என்று சொன்னால், யூத மக்களையும் பிரியப்படுத்த வேண்டும், அதே நேரத்தில் ரோம் அதிகாரிகளையும் பிரியப்படுத்த வேண்டும் என்பதை மனதில் வைத்து இவன் ரொம்ப சிறந்த ஞானமாக அவன் எப்படி செயல்பட்டான் என்று சொன்னால், எருசலேம் தேவாலயத்தை விரிவாக்கி அதை அழகுபடுத்தி யூதர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தான். அதே நேரத்தில் ரோம அதிகாரிகளையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தேவாலயத்தின் நுழைவு வாயிலில் ரோமலுடைய அடையாளமாகிய கழுகை, அவன் கழுகு படத்தை அங்கே வைத்தான். ஒரு விதத்தில் யூதர்களை மகிழ்விப்பதற்காக ஆலயத்தை விரிவாக்கி அதை அழகுபடுத்தின. அதே சமயத்தில் இங்கே தன்னுடைய மேலதிகாரிகளை பிரியப்படுத்துவதற்காக மகிழ்விப்பதற்காக ஆலயத்தின் நுழைவாயிலே யூதர்கள் பிரியப்படாத கழுகு படத்தை அங்கே கொண்டு வைத்ததாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அந்த ஏரோது வந்து சாதாரணமானவன் கிடையாது. அவன் செய்தது என்னன்னா, யூதர்களுடைய ஆலயத்தை விரிவாக்கி அழகுபடுத்தினதுக்கு முதல் காரணம் அரசியல் ரீதியானது. அரசியல் ரீதியாக இந்த மக்களை தன்னுடைய ஆட்சிக்குள்ளே கைப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசியல் ரீதியிலே அவர்களுக்கு அப்படி செய்தானே தவிர, ஆண்டவர் பேரிலே உள்ள பக்தியினாலேயோ அது மக்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவன் செய்யவில்லை. ஸோ அவன் செய்ததெல்லாம் அரசியல் ரீதியாக, ஆனால் சமய ரீதியாக அவன் செய்யவில்லை. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு அரசன் அவன். அவனுடைய
பின்னணியத்தை நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை வரப்போகிற யூதர்களுடைய ராஜா என்று சொல்லி சொன்னபொழுது, சாஸ்திரிகள் சொன்னபொழுது அவன் திகிலடைந்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவளிடத்தில் சில காரியங்களை சொல்லி அனுப்பினான். அவர்கள் திரும்பி வராத சமயத்தில் 2 வயதுக்கு கீழே உள்ளவங்களெல்லாம் கொன்று போட வேண்டும் என்பதாக கட்டளை பிறப்பித்ததாக நாம் வேதத்தில் மத்தேயுவின் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். எதற்கு என்று சொன்னால், தனக்கு பின்னால் வரக்கூடிய ராஜாவாகிய இயேசு என்கிற பாலகனை கொல்வதற்காக இந்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான கொலையை அவன் செய்து நிறைவேற்றினான் என்பதாக நாம் பார்க்கிறோம். இவனது ஆட்சி காலத்தில் தான் இந்த ஆசாரிய பணியை சகரியாவும் எலிசபெத்தும் செய்தார்கள். ஒரு அவனுடைய ஆசாரிய பணி காலம் எப்படி இருந்தது? ஒரு கொடூரமான அரசாட்சியின் காலம். இவருடைய ஆசாரிய பணி எப்படி இருந்தது என்று சொன்னால், நீங்கள் சற்று வரலாற்றை நாம் திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், சகரியாவும் எலிசபெத்தும் ஆசாரிய பின்னணியத்தை சார்ந்தவர்கள். சகரியா வந்து ஒரு ஆசாரியன், அதே மாதிரி எலிசபெத்தும் அவருடைய தகப்பனார் வந்து ஆரோன் பாரம்பரியத்தில் வந்தவர். ஆகையினாலே அவளும் ஆசாரிய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள். அந்த காலத்தில் தாவீது ராஜா 1 4 புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், 24 இந்த ஆசாரிய வகுப்பினரை 24 அவர் பிரித்திருந்தார். காரணம் என்ன என்று சொன்னால், நிறைய பேர் இருந்தாங்க. ஆகையினால 24 பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் கிட்டத்தட்ட 1000 பேரை நியமனம் செய்தார். ஸோ அப்படியானால் 24,000 கிட்டத்தட்ட 20,000 மேலேன்னு வச்சுக்கிடுங்களேன், 24,000 ஆசாரியர்கள் இருக்கிறார். இந்த ஆசாரியர்கள் இந்த ஆலயத்தில் பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் வாய்ப்பு கிடைக்காது. ஆகையினாலே மாறி மாறி பணி செய்வதற்கு அவர்கள் வாய்ப்பு கொடுப்பதற்காக 24 பிரித்திருந்தார். அந்த 24 பகுதியிலையும் ஒவ்வொரு பகுதிக்கும் 1000 பேர் இருந்ததுனால எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா அவங்க வருஷத்துக்கு 2 அந்த ஆலயத்தில் பணி செய்வதற்கு அவர்களுக்கு நியமிக்கப்படும். அப்போ வருஷத்துக்கு 2 24,000 பேர் வந்து ஆலயத்தில் பணி செய்வதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, எல்லாருக்கும் கிடைக்காது. அவருடைய ஆயுசு நாட்கள்லேயே சிலருக்கு கிடைக்காமலே போகலாம், சிலர் அந்த ஆசாரிய பணியை செய்யாமலே மறித்து கூட போகலாம். ஆனால் இந்த சகரியாவுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஸோ அந்த காலத்தில் தான் இது நடந்தது. ஸோ அப்படி ஆசாரிய பணிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அவர் மனைவி வந்து மலடியாக இருந்தார், அவளுக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு. ஸோ இந்த சூழலில் வந்து யூதர்கள் மத்தியில் குழந்தை இல்லாத அல்லது குழந்தை பாக்கியம் பெறாத குடும்பத்தை குறித்து அவர்கள் மிகவும் கேவலமாகவும் அவமானமாகவும் அல்லது அவர்களுடைய நிலை சமுதாயத்தில் தாழ்ந்ததாகவும் எண்ணக்கூடிய ஒரு சூழலிலே அவர்கள் தள்ளப்பட்டிருந்தார். ஸோ அப்படியானால் என்ன, யூத சமுதாயத்தில் அவர்களுக்கு மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது, அவர்களை அவமானமாக நினைக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த பக்கத்தில் அரசாட்சி வந்து கொடுங்கோல் ஆட்சி, இங்கே வந்து தான் ஆசாரிய பணி செய்கிற இடத்துல ஒரு அவமானம். இந்த சூழலில் வந்து அவங்க எப்படி இருந்தாங்க என்பதை குறித்து தான் இங்கே ரொம்ப அழகாக லூக்கா சுவிசேஷகன் இங்கே சுட்டி காட்டுகிறார். எப்படி சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், ஒருவேளை அவருடைய குடும்ப வாழ்க்கை நிந்தைக்குரியதாக இருந்தாலும், இந்த சூழ்நிலையிலையும் அவர்கள் 2 கடவுளுடைய பார்வையிலே நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். இல்லைதான் இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேர்மையாக அவர்கள் நடந்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம். எப்படி அவர்கள் நேர்மையாக நீதியாக இருந்தார்கள்? அவர்கள் கடவுள் பேரிலே கொண்டிருந்த பயபக்தி, அவர்கள் கடவுள் பேரிலே கொண்டிருந்த நம்பிக்கை, அது மட்டுமல்ல யாரும் அவர்களை குற்றம் சாட்ட முடியாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையை அவனமாக அமைத்து கொண்ட ஒரு சூழல். ஆகையினால தான் அவர்கள் கடவுள் பார்வையில் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதாக வேதம் நமக்கு 6 சுட்டி காட்டுகிறது. ஸோ கடவுளினுடைய எல்லா கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் நியதிகளுக்கும் அவர்கள் உட்பட்டு அதை முழு இருதயத்தோடு கீழ்ப்படிந்து ஆண்டவரை சார்ந்து அதை கை கொள்வதிலே அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அதுதான் நான் 6 நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் தங்களுடைய வாழ்க்கையில் சத்தியத்திலையும் நீதியிலையும் நடந்த ஒரு தலைமுறை என்று சொன்னால் மிகையாகாது. ஸோ முதியோர்கள் தங்களுடைய
வாழ்க்கையிலே இந்த மாதிரியான வாழ்க்கையை அபியாசப்படுத்தியிருக்கிறார்கள். நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஸோ நீதியிலும் சத்தியத்திலும் நடந்த ஒரு தலைமுறை நமக்கு மாதிரியாக இருக்கிறது. அந்த விதத்தில் நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடவுள் பக்தியிலையும் கடவுள் நம்பிக்கையிலையும் மட்டுமல்ல, நடக்கையிலையும் அவர்களை மாதிரியாக வைத்து நாம் பின்பற்ற இளைய தலைமுறை அழைக்கப்படுகிறது என்பதை இந்த காலையிலே சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடவுள் நீதியை வெளிப்படுத்தினார்கள். அது அவருடைய ஞானத்தை மக்களுக்கு வெளிப்படையாக வெளிப்படுத்தினது என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ அப்படியானால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை நீதிக்காக போராடவும் சத்தியத்திற்காக நிலை நிற்கவும் முதியோர்களுடைய ஞானத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இறுதியாக நான் ரெண்டு வசனங்களை மட்டும் கோடிட்டு காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகத்தில் 12:12 யோபு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் கிடைக்குமே. இளைய தலைமுறைக்கு அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை அதேதான். என்ன சொல்லுகிறார், முதியோரிடத்தில் ஞானமும் வயது சென்றவரிடத்தில் புத்தியும் கிடைக்குமே, அதை நீ பெற்றுக்கொள்ளலாமே என்பதாக அவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சென்னையில் மையப்பகுதியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ரெண்டு பேரும் ஆசிரியர்களாக பணி செய்தார்கள். அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் ஆண் பிள்ளைகள், ரெண்டு பேருக்கும் திருமணமானது. ரெண்டு பேரையும், ஒருவரை அமெரிக்காவிலேயும் ஒருவரை அரபு நாடுகளிலேயும் துபாயிலேயும் வேலை செய்வதற்கு அவர்கள் அனுப்பி வைத்தார். அனுப்பும் பொழுது அவர்களுக்கு பணி ஓய்வு பெற்ற பணத்தை பெற்றுதான் அதை செய்தார்கள். அதை கொடுக்கும் பொழுது அந்த அதிகாரி இப்படி சொல்லி கொடுத்தாராம், இன்றைக்கு உனக்கு பணி ஓய்வு பெற்ற பணத்தை உன்னிடத்தில் கொடுக்குறேன், இதை நீ ஒன்று மண்ணில் போடு இல்லைன்னா பொண்ணில் போடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். ஆனால் இவர் மண்ணிலையும் போடலை பொண்ணிலையும் போடலை, தன்னுடைய பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்வுக்காக அமெரிக்காவுக்குள்ள போய் அவர்கள் செல்வமாக வாழ வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார் அந்த பணத்தை கொண்டு. காலங்கள் போச்சு, கிட்டத்தட்ட 25 மேலாச்சு. அவனுடைய தாயார் மறித்து விட்டார்கள். இங்கேயே ஒருவர் தான் அடக்காராதனைக்கு வந்தார், ஒருவர் வர முடியவில்லை இந்த கொரோனா தொற்று நோய் காலத்தில். இப்பொழுது தகப்பனார் மட்டும் தனிமையில் இருக்கிறார். அவருக்கு சொன்னது என்ன சொன்னார்கள், உங்களுடைய பிறந்த நாளுக்கு நான் வந்து உங்களை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், எங்கள் வீட்டில் வச்சு உங்களுடைய பிறந்த நாளை ரொம்ப விமர்சையாக கொண்டாடலாம் அப்படின்னு சொன்னான். இவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. தனிமையில் இங்கே இருக்கிற தனக்கு வந்து மகனுடைய வீட்டில் போய் இருக்கணுங்கிறதில் ஒரு பெரிய மகிழ்ச்சியில் அவர் என்ன சொன்னார், வாய்விட்டு சொன்னது என்னன்னா, என்னுடைய தகப்பனார் என் மடியில் மரணம் அடைந்தார், என்னுடைய மரணம் உன்னுடைய மடியிலே அது போக வேண்டும் என்பதாக சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி எழுதிட்டார். அவருடைய பிறந்தநாளுக்கு முன்பதாக அவர்கள் அழைப்பார்கள் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார். பிறந்தநாளும் வந்தது, அவர்கள் அழைக்கவில்லை. என்ன செய்வதென்று தெரியவில்லை இவருக்கு. அதற்கு பின்பு வந்த செய்திகள் எல்லாம் அவரை துக்கத்திலேயும் வேதனையிலேயும் தனிமையிலையும் தள்ளி நொந்து வெந்து போயிருக்கிறார். இப்பொழுது அவர் இன்றைக்கி நான் மாலையில் வரும்பொழுது எனக்கு தொலைபேசியில் கூப்பிட்டார், நான் தொலைபேசியை எடுக்கவில்லை. பாவம், என்ன உங்கள் அடக்காராதனைக்கு எங்களுக்கு வர முடியாது, அம்மாவுடைய குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அவங்க வந்து உங்களை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவர் இருக்கிறது வந்து ஒரு 3-bedroom house, அந்த வீட்டை வந்து விற்கணும், அதிலிருந்து வருமானத்தை வந்து அவங்களுக்கு வேணுங்கிறாங்க. ஸோ அதனால் வீட்டையும் காலி பண்ணு, நீங்கள் எங்கள் கூடையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை துக்கத்தில் வேதனையில் தனிமையில் தவிக்க விட்டுருக்கிறாங்க. இதுதான் இன்றைய இளைய தலைமுறை முதியோர்களுக்கு செய்யக்கூடிய நன்றிக்கடன். அந்த விதத்தில் இருக்கக்கூடிய தலைமுறைக்குத்தான் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், 92 இந்த மூத்த தலைமுறையை நீ இப்படி அவமானப்படுத்தி அவர்களை சேர்க்காமல் விட்டுவிடாதே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை 92:15 என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், முதிர் வயதிலும் அவர்கள் கனி தருவார்கள்,
பயனுள்ள காரியத்தை உங்களுக்கு பணிவிடை செய்வார்கள். ஆகையினாலே முதியோர்களை நீங்கள் தள்ளிவிடக்கூடாது என்பதாக அங்கே ஆலோசனை சொல்லி அங்கே எழுதுவதை நாம் பார்க்கும். எனக்கு அன்புக்குரியவர்களே, முதியோர்கள் ஞானம் படைத்தவர்கள். அந்த ஞானம் எதிலே வெளிப்படுகிறது? கடவுள் பயத்திலே வெளிப்படுகிறது, கடவுள் நம்பிக்கையிலே வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, கடவுளுக்கு நீதியாக வாழ்கிற வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட இந்த அம்சங்களை நம்முடைய இளைய தலைமுறை பெற்று இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. ஆமென். தேவனுடைய செய்தியை கேட்டு நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பவர்ஸ்தாவின் கன்னியிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாளில் மறைத்தோரில் இருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய வலது பரஸ்தில் வைத்திருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மறைத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிஸ்து ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிஸ்துவன்களுடைய சபையும் பரிஸ்துவன்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் உறுத்தேதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். சபையார் அமரவும். இன்று தேவனுடைய செய்தியை கொடுத்த ஆயர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 27/9/2021 அன்றைய தினத்தில் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நாளாக கெத்திட்ரல் சர்ச் 8:30 ஆராதனை நடைபெறவுள்ளதாக இருக்கிறது. அதில் கலந்து கொள்ளும்படி அதற்காக சபைக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய தினத்தில் மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரை கல்வாரி திருச்சபையில் ஆராதனை நடைபெறும். அதில் கலந்து கொள்கிறவர்கள் நம்முடைய கவர்மெண்ட் ஆர்டர் படி முகக்கவசம் அணிந்து அவராக இடைவேளை விட்டு ஆராதனை கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற புதன்கிழமை 7:00 to 8:00 வரை ஆராதனை நடைபெறும். இந்த 7 நாள் ஆராதனை காணொலியில் காணும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனை கலந்து கொள்ளும்போது அவராக நம்முடைய கவர்மெண்ட்டுடைய சட்டத்தின்படி நாம் பின்பற்றுவோம். அதை நினைவு கூறுங்கள். அவராக இந்த சிஎஸ்ஐ டேக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய திருச்சபையில் அநேக சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக சபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த தொற்று காலத்தில் தேவனுடைய அன்பும் அனுகிரகமும் வழிநடத்திலும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் உங்களுடைய வாழ்வோடும் எதிர்காலத்தோடும் கர்த்தர் துணையாக இருந்து வழிநடத்துவாராக. இன்றைய தினத்தில் நாம் முதியோர் தினமாக கொண்டாடுகிறோம். ஆகையால் நாம் ஒருவரை சந்திக்க முடியாது. ஆனாலும் தேவனிடத்தில் நாம் வேண்டுதல் செய்வோம். நம்முடைய கல்வாரி திருச்சபையில் நம்முடைய திருச்சபையை உருவாக்குவதற்காக அநேக மூத்தவர்கள் செயல்பட்டிருப்பார்கள். அவர்களுக்காகவும் இப்போது இருக்கிற முதியோர்களுக்காகவும் நம்மை விட்டு இறைவனிடத்தில் இலைப்பாறுதல் கொண்டிருக்கிற அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கும்படி நம்முடைய செயலரை ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் காணொளி மூலமாக ஆண்டவரே ஆங்காங்கே வீடுகளில் இருந்து ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில் கர்த்தாவே இந்த நாளை முதியோர் தினமாக கொண்டாடும்படி கர்த்தர் உக்கிருவை செய்தீர், அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கூடி ஆண்டவரே அதை கொண்டாட முடியாவிட்டாலும் ஆண்டவரே அவர்களை நாங்கள் நினைத்து ஆண்டவரே முதியோர்களுக்காக நாங்கள் இந்த நாளிலே மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்தை சார்ந்த அநேக முதியோர்கள் இந்த நாளிலே இல்லை, தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காக
இந்த திருச்சபையின் கட்டுமான பணிக்காக இந்த திருச்சபையின் ஊழியத்திற்காக அநேக பாடுகளை பாடுபட்டார்கள் சாமி. அவர்களை கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இந்த திருச்சபைக்காக அநேக பாடுகளை பாடுபட்டார்கள் சாமி. ஆண்டவரே இந்த திருச்சபைக்காக உழைத்தார்கள். இந்த திருச்சபையின் ஊழியத்திற்காக அவர்கள் பாடுபட்டார்கள் சாமி. ஆண்டவரே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ஒருவேளை அவர்கள் செய்த பணிகளை நாங்கள் மறந்து போயிருக்கலாம், ஆனால் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் ஆண்டவரே பரலோகத்தின் கணக்கிலே குறித்து வைத்திருக்கிறீர். அதை குறித்து வைத்து பிள்ளைகளை சந்ததி சந்ததியாய் நீர் ஆசீர்வதிக்கிறீர், இன்னும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய பலவீனத்தில் ஆண்டவரே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீர்லவா, அப்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுத்து பூரண ஆயுசு நாட்களை கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு சரீரத்தில் ஆரோக்கியமும் சுகத்தையும் கொடுத்து அவர்களுக்கு சமாதானத்தை அருளி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே முதியோர்கள் ஆண்டவரே இந்த உலகத்திலே கர்த்தாவே அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள் என்பதை இந்த நாளின் செய்தி வாயிலாக நாங்கள் அறிந்தோம். அவர்களுக்காக மீண்டும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இளைய தலைமுறையினர் ஆண்டவரே முதியோரை மதிக்கவும், முதியோர்களுடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கவும், அவருடைய ஆலோசனைகளை பின்பற்றி நடக்கவும் கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் கொடுத்த அன்பு அருமையான செய்திக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியின் மூலமாக தொடப்பட்ட பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியின் மூலமாக அநேக பிள்ளைகள் பயன்பெறும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே சுகவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களை தொடுவதாக, இந்த வேளையிலே கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீண்ட நாட்களாய் சுகவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இறங்குவதாக, நானே பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னீர் அல்லவா, என் தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீர் அல்லவா, என் அப்பன் இயேசு அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த வேளையிலும் கர்த்தாவே இந்த கொரோனா வியாதியில ஆண்டவரே எங்களோடு கூட வாழ்ந்தவர்கள், எங்களோடு கூட பழகினவர்கள், எங்களோடு கூட இருந்தவர்கள் எத்தனை பேர் இந்த உலகை விட்டு கடந்து போய் விட்டார்கள். ஆனாலும் நீர் எங்களுக்கு இம்மட்டுமாக ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து எங்களுக்கு கிருபையாய் பாராட்டின கிருபைக்காக இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்ல ஆண்டவரே. அநேக நீதிமான்கள் போய்விட்டார்கள், அநேக பரிசுத்தவான்கள் போய்விட்டார்கள், அநேக ஊழியக்காரர்கள் போய்விட்டார்கள். ஆனாலும் எங்களை கர்த்தாவே நீர் பாராட்டின கிருபையின் நிமித்தமாய் இரக்கத்தின் நிமித்தமாய் எங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறது ஒரு நோக்கம் உண்டு சுவாமி. உம்முடைய நோக்கம் நாங்கள் இந்த உலகத்தில் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை திருச்சபையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். திருச்சபை குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் கருத்தில் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஜெபநிலையில் இருப்போம். அன்பின் ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழு நாளில் ஆண்டவரே துதிக்கும் உம்மை போற்றுவோம். உம்முடைய நாமத்தை கனம் செய்வோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவரே உம்முடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளவும், தேவரீர் உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளவும், இந்த உலக வாழ்வில் உபத்திர இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை விட்டு விலகாதபடி அப்பா திடன் கொண்டு பலனுள்ள ஆவியை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆம் பிதாவே, இந்த உலகத்தில் ஆண்டவரே வாழும் போது ஆண்டவரே அநேக பலவீனங்கள், சோர்வு, அப்பா நிந்தைகள்,
அவமானங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆயத்தம் செய்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் அழைத்திருக்கிற அழைப்புக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளும் பாத்திரமாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கல்வாரி திருச்சபைக்காக ஜபிக்கிறோம், திருச்சபையில் இருக்க ஃபெலோஷிப்புகளுக்காக ஜபிக்கிறோம், விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம், குடும்பத்தில் இருக்க தேவைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆவியானவரே உம்முடைய அன்பு பெரியது, அப்பாவுடைய அனுகிரகமும் உம்முடைய இறக்கமும் உம்முடைய தயவும் ஒவ்வொரு குடும்பம் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்பா என்று அழைக்க நீர் உரிமை கொடுத்திரே அப்பா. உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே, உம்முடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிற பிள்ளைகளாக, உம்முடைய வார்த்தையை பின்பற்றுகிற பிள்ளைகளாக, உமக்கு சாட்சிகளாக வாழ ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆம் பிதாவே, சூழ்நிலை கண்டு பயந்து போகாமல், உலக வாழ்வை கண்டு சோர்ந்து போகாமல், வருமானம் இல்லையே என்று ஆண்டவரே கலங்கி நிற்காமல், என் தேவன் ஐஸ்வர்ய தேவன், என் தேவன் வழி நடத்துவார், என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்று உணரத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, இதோ முதியோர்கள் மூலமாக ஆண்டவரே நன்மையும் ஆலோசனையும் வழிநடத்தலும் பெற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் தலைமுறை தலைமுறையாக நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர். அப்பா, எளியா சாமியலுக்கு போதித்தது போல, சொல்லும் அடியேன் என்று சொல்லிக் கொடுத்தது போல ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பெரியோர்களும் தன் பேர பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளுக்கும் தன் குடும்பத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய பக்தியை போதிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய கற்பனையில் வழிநடத்த நீர் பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆவியானவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. இல்லத்தில் ஆண்டவரே உம்முடைய பயபக்தியோடு வளர, திருச்சபையில் ஆண்டவரே உம்முடைய பயபக்தியில் விசுவாசத்தோடு ஆண்டவரே நடக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சமுதாயத்தில் ஆண்டவரே உம்முடைய நற்கிரியைகளும் நன்மைகளும் பின்பற்ற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக, மலையின் மேல் இருக்கிற தீபம் போல் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்க அப்பா உம்முடைய மகிமை அவர்கள் மேல் நீர் நிரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இதோ இந்த நாளில் ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், அவர்களுடைய வேண்டுதல்களை நீர் அறிந்திருக்கிறீர், விண்ணப்பங்களுக்கு செவி சாய்த்திருக்கிறீர். அப்பா, ஒவ்வொருவருடைய வேண்டுதலும் விண்ணப்பங்களுக்கு மறுத்து பெற்றுக்கொள்ள பாத்திரமாக இருக்க பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, பிதா என்று அழைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே பிள்ளைகள் எதை கேட்கப் போகிறார்களோ என்று எதிர்நோக்கி இருக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறீர். இதோ இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் பிதாவானவர் செய்வார் என்று சொன்னீர் அப்பா. இந்த உலகத்தில் விடுதலை வேண்டும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் சமாதானம் வேண்டும் ஆண்டவரே, இந்த உலகத்தில் சுகம் வேண்டும் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே மூன்றாம் அலை வருகிறது, சிறு பிள்ளைகளுக்கு இது அதிகமாக தாக்கல் கொடுக்கும் என்று ஆண்டவரே சொல்லும் போது ஆண்டவரே அநேக பிள்ளைகள் பயந்து ஆண்டவரே கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஐயோ என்னுடைய பிள்ளைக்கு என்ன நடக்கப் போகுது என்று பெற்றோர்கள் ஏங்கி கலங்கி நிற்கிற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அப்பா. அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எந்த பலவீனமும் எந்த சுகவீனமும் தாக்காதபடி நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆவியானவரே சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயற்கையினால் எந்த பாதிப்பும் வராதபடி உம்முடைய பாதுகாப்பில் ஆண்டவரே பராமரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவரே அவர்களுடைய சிந்தனைகளை சீர்படுத்தும், தேவரீர் தீங்கை விட்டு விலகவும் நன்மையை நாடி வாழவும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தீமோத்துக்கு கிடைத்த அந்த நேனமுள்ள போதனை, பக்தியுள்ள போதனை அப்பா, எதிர்காலத்தில் ஆண்டவரே வருகிற சோதனை எதிர்த்து நிற்கிற போதனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆம் பிதாவே, தீங்கான போதனைக்கோ அடிமை ஆகாதபடி நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பிரிவினைகளை உண்டாக்குற போதனைக்கு அடிமை ஆகாதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் நீர் போதுமானவராய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. கணவன் மனைவி மத்தியில் ஆண்டவரே புரிதல் கொள்ள, ஆண்டவரே புரிந்து வாழ நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே அன்பும் அறிவிப்பும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். இயற்கையில் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எந்த சேதாரம் இல்லாதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வியாபாரிகள்
பாவிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் போதுமானவராய் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் செய்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணம் செய்ய முடியாமல் தடைகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஏற்று காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆவியானவரே, தடைகளை நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே அவர்களுடைய துணிவரை கண்டுபிடிக்கவும் அப்பா, துணையை கண்டுபிடிக்கவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஞானத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த குடும்பத்துக்கு நீர் போதுமானவராயிருந்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஓனமாக ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் பலனுக்காக எதிர்நோக்கி இருக்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அண்ணாவை போல் ஆண்டவரே அழுது புலம்பி உம்முடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே வேண்டுதல் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆம் பிதாவே, நீர் சாரா கொடுத்த வாக்குத்தத்தின்படி நாங்கள் காணும்போது குமாரனை பெற்றெடுத்திருப்பா என்று சொன்னீர் அப்பா. அவனமாக ஆண்டவரே, வருகிற வருடத்தில் ஆண்டவரே அவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய அன்பு, உம்முடைய அன்பு ஆண்டவரே, உம்முடைய அனுகிரகம் ஆண்டவரே அவர்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிற பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்ப்பிணி பெண்மணிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலக இந்த தொட்டு காலத்தில் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே எந்த பலவீனமும் ஆக்காதபடி நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கருவில் இருக்கிற குழந்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுகபத்திரமாக பிரசவ காலத்தில் ஆண்டவரே பெற்றெடுக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இல்லத்தை கட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கட்ட பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தையும் பண ஊதியம் போக்குவரத்திலையும் நீர் துணியாக இருந்து, பணியாட்களோட நீர் துணியாக இருந்து அப்பா செயல்படும் போது அப்பா எந்த ஆபத்தும் வராதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அவனமாக ஆண்டவரே, தனித்துறையில் பணியாற்றுகிற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். போகிலும் வருகளும் நீர் துணியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். மருத்துவமனையில் இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் திருச்சபையில் இருக்க சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லத்தில் ஆண்டவரே மருத்துவமனையை வைத்துக் கொண்டு ஆண்டவரே மருத்துவமனையுடைய ஆலோசனையின்படி ஆண்டவரே வாழ்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவரீருமை நோக்கி கூப்பிடுகிறோம். உம்முடைய கல்வாரில் சிந்தின ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆவியானவரே, நீர் பரம வைத்தியராயிருக்கிறீர் அப்பா. உம்முடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவரே அவர்களை முற்றிலும் சுத்திகரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பலவீனத்தையும் வேதைகளும் கலக்கத்தையும் சஞ்சலத்தையும் பயத்தையும் நீர் எடுத்து போட்டு ஆண்டவரே என் தேவனானவர் பரம வைத்தியராயிருக்கிறார், எனக்கு சுகம் அளித்தார் என்று சாட்சி கூறத்தக்கதாக நீர் பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தூர தேசத்தில் இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அறுவை சிகிச்சையில் நீர் துணியாக இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ கண்ணால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் சுகம் அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. இதோ கலையாண்டிக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சுகம் பெற்றுக்கொண்டு உமக்கு ஸ்தோத்திர வழியிலே ஏறெடுக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து பூரண சுகத்தை பெற்றுக்கொள்ள நீர் பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய செய்தி அழைத்த ஆயர்க்காக ஜெபிக்கிறோம். அவர் ஆண்டவரை கொண்டு வந்திருக்கிற இந்த புத்தகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய வேதத்திலிருந்து அவருக்கு கொடுத்த அந்த தாளந்தின் வழியாக அதை புத்தகமாக எழுதி ஆண்டவரே அப்பா உம்முடைய விசுவாசிகளுக்காக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு ஆண்டவரே செயல்பட்டிருக்கிற அந்த நன்மைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலியில் ஏறெடுக்கிறோம். இதை வாசிக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. உம்முடைய ரகசியங்களை அறிந்து கொண்ட ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக வாழ நீர் பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் ஆவியானவரே அவர் செய்யும் திருப்பணியில் நீர் போதுமானவராக இருந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த நீர் பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. விசேஷமாக எங்களுடைய கல்வாரி திருச்சபையில் இருக்கிற கிளை சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கிளை சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, அவர்களுடைய குடும்பங்களுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக, அவர்களுடைய வருமானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யவுமே வேண்டும் என்று ஆண்டவரே உதவிக்கரங்களை நீட்டின குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த உதவியை பெற்றுக்கொள்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமண நாளை காண்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீண்ட ஆயுசும் சுகத்தும் பலத்தும் தன் மன விருப்பத்தின்படி நன்மையை பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டில் இறைவன் நிச்சயமாக என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்ள
நீர் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பள்ளிக்கு செல்கிற பள்ளி பிள்ளைகளுக்காகவும் கல்லூரிக்கு செல்கிற கல்லூரி மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, இதோ வருகின்ற 27ஆம் தேதி நடக்கப் போகிற தென்னிந்திய திருச்சபையினுடைய உருவாக்க நாளை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். அநேக திருச்சபைகள், அநேக பேராயங்கள் உருவாக்கி ஆண்டவரே 24 பேராயத்தை உருவாக்க நீர் உதவி செய்தே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்பட இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிவிக்க, உம்முடைய சுவிசேஷ பாரத்தோடு செயல்படுகிற மிஷினரிகளுக்காக, அப்பா ஊழியர்களுக்காக, ஆயர்களுக்காக, போதகர்களுக்காக, பேராயர்களுக்காக, பேராயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்ய வாஞ்சுள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் நீர் பேச வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். தடைகளை அகற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, இந்த சோதனையை எதிர்த்து ஆண்டவரே உம்முடைய நற்செய்தியை பரசாற்ற ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற இறைவா, உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். எங்கள் திருச்சபையை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணித்துக் கொள்கிறோம். நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய ஆலோசனையை பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பின் நிமித்தம் ஆண்டவரே இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் பேர் சொல்லி ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது, ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவினுடைய ஆசீர்வாதம் பயனடுத்தல் நம் திருச்சபையோடும் திருப்பணிகளோடும் நம்முடைய வேண்டுதலோடும் கர்த்தர் சதா காலம் துணையாக இருந்து பயனடுத்துவாராக, ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடுவோம். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.